हेलो फ्रेंड्स वेलकम टू चेफी वीडियो नाम पाक पोरेदु रेशन अरसी मुरुक्कु இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம செய்ய போறது முறுக்கு அரிசி முறுக்கு செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் 2 கப் ரேஷன் அரிசி ரேஷன்ல தரங்கள சாப்பாட்டு அரிசி அது 2 கப் எடுத்துக்கறேன் அதுக்கு பொட்டுக்கடலை வந்து அரை கப் பொட்டுக்கடலை அதை வந்து நம்ம பொடியடிச்சு தனியாக வச்சுக்கலாம் நான் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து அதை மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரேஷன் அரிசியை வந்து கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்க போகிறோம் அந்த கூட எண்ணெய் சேர்த்து அரைக்கணுன்னா சீரகம் 1 டீஸ்பூன் 5 பல்லு பூண்டு காஞ்ச மிளகாய் 6 இது மூணையுமே தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி அப்புறம் வடிகட்டி அதில் உள்ள சக்கையெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த சாரை மட்டும் எடுத்து இந்த அரிசி கூட நம்ம வந்து ஊற வச்ச அரிசி கூட நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அதை அரைச்சி எடுத்த மாவு தான் இது நம்ம அரிசி வரமிளகாய் பூண்டு சீரகம் இது சேர்த்து கிரைண்டரில் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாவு கூட நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவும் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து அது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்து நம்ம வந்து முறுக்கு பீச்சு எடுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து முறுக்கு பீச்சும் போது நான் காட்டுற பாருங்க இப்போ பொட்டுக்கடலை மாவு போட்டேன்னா இது கூட பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிசையலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரிசி அரைச்சி வச்ச மாவு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு முறுக்கு பீச்சுற அளவுக்கு மாவு வந்துருச்சு இப்போ நம்ம முறுக்கோலில் போட்டு நம்ம வந்து முறுக்கு பீச்சுக்கலாம் இங்கே பாருங்க முறுக்கு பீச்சியாச்சு இன்னொரு முறுக்கு பீச்சுறாங்க பாருங்க இப்போ பீச்சுறாங்க இப்படி தட்டிலையும் பீச்சி எண்ணெயில் வந்து போடலாம் ஆனால் வந்து எதில் பீச்சுறோமோ அந்த இதில் வந்து எண்ணெய் தட வைக்கிறங்க இல்லாட்டா கொஞ்சம் ஒட்டிட்டு வராது இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு முறுக்கு போடுறாங்க இப்போ கொஞ்சம் பொரியட்டும் முறுக்கு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும் ஒரு குச்சி வச்சு திருப்பி விட்டுக்கிறேங்க ரேஷன் அரிசியை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ரேஷன் அரிசி சாப்பாட்டு அரிசி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ரேஷன்ல இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து முறுக்கு இது எல்லாம் பலகாரம் சுத்தி எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த அரிசி வாங்காதவங்க அதே மாதிரி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் முறுக்கு எல்லாமே இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம வந்து முறுக்கு எடுத்துடலாம் எடுத்தாச்சு முறுக்கு ரெடி ஆயிருச்சு இது கூட நம்ம சேர்த்த பூண்டு பெருங்காயம் சீரகம் இந்த வாசம்லாம் அந்த சாப்பிடும்போது நல்லா வாய் எல்லும் போது நல்லா அந்த சீரகம் பூண்டு வாசம்லாம் தெரியுது இது மொறு மொருண்டு நல்ல கரு கருண்டு இருக்குது பாருங்க நான் உடச்சு காமிக்கிறேன் கிறிஸ்பியா இருக்குது நல்ல கரு கரண்டு சவுண்ட் கேட்கும் நல்லா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க
ரேஷன் அரிசியில் நம்ம முறுக்கு செஞ்சாச்சு. ரேஷன் அரிசி சாப்பாட்டு அரிசியில் முறுக்கு. இப்போ ரேஷன் அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.